வணக்கம். ஃபேஸ் வாஷ் பவுடர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பவுடருக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் முழு கோதுமை, அப்புறமா ஒரு கப் அரிசி, ஒரு கப் ஓட்ஸ், ஒரு கப் மைசூர் தால், ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் பயிறு, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 25 பாதாம். இவ்வளோதான் ஃபேஸ் வாஷ் பவுடர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வீட்டில் வந்து பயிறு பொடி, அப்புறமா கடலை மாவு, அப்படிலாம் தனித்தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து நம்ம செஞ்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி தனியாக ஒன்றொன்னா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து நம்ம ஒரு பவுடராக செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு அது வந்து இதனுடைய பயன்கள் எல்லாம் ஒரே பவுடரில் நமக்கு கிடைக்கும். இந்த பவுடரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் பவுடர் பண்ணுறதுக்கு ஹைஸ்பீட் மல்டி ஃபங்க்ஷன் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹைஸ்பீட் இருக்கிறதுனால நல்ல ஃபைன் பவுடராக நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்குறது மாதிரி ரொம்பவே ஃபைன் பவுடராக இந்த பிளெண்டரில் நமக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இந்த பிளெண்டர் இல்லை அப்படின்னா வந்து நார்மலான மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு தடவை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடி ஒரு தடவை போட்டு நல்ல பவுடர் மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் அரிசி, ஒரு கப் பயிறு, ஒரு கப் மைசூர் தால், ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் முழு கோதுமை, ஒரு கப் ஓட்ஸ், 25 பாதாம், ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடர் மாதிரி இதை நம்ம பொடிச்செடுத்துடலாம். பொடிச்செடுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து நல்ல ஃபைனாக வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வந்து நம்ம பொடி பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் போடும்போது நமக்கு வந்து அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்கள் வந்து உங்கள் மிக்சி ஜாருக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்களையெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்சி ஜார் ஃபுல்லாக போட்டு நம்ம அதை பொடி பண்ணக்கூடாது. அப்படி பொடி பண்ணணும்னா அது அரைகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் ஒரு மிக்சி ஜாரில் கா சைஸ் அளவுக்கு தான் அந்த பொருட்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி எடுக்கணும். அப்போ சீக்கிரமாக வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நல்லா ஆறுனதும் அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எடுத்த அளவில் எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து கிடச்சிருக்குது. இதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து பொடி எடுத்திருக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு, இந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபேஸில் போடுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை வந்து கலந்து எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை கலந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபேஸில் இல்லை நம்ம ஹோல் பாடியிலையுமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து நல்லா ட்ரை ஆனதும் நம்ம குளிர்ந்த தண்ணி நார்மலான வாட்டரில் வந்து நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வித்தியாசமான பவுடர் வந்து வீட்டில் பொடிச்சு வச்சுருப்போம். பயிறு பொடி தனியாக, அப்புறம் வந்து கடலை மாவு பொடி தனியாக, அரிசி மாவு ஃபேஸில் போடுறதுக்கு ரைஸ் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக, ஓட்ஸ் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஒரே இதில் நம்ம போட்டு பொடி பண்ணி வச்சிட்டோன்னா அதனுடைய பயன்கள் எல்லாம் நமக்கு டெய்லியுமே கிடைக்கும். இதை வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஒரு 2 times நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்டுமே வந்து நமக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இருக்காது. அதனால்
இந்த ஃபேஸ் பவுடரை வந்து நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.